ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க் தான் பார்க்க போகிறோம். இங்கே அதிக அனிமல்ஸ்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜூ, ஃபஸ்ட்டு இந்த சஃபாரியில் நம்ம போகிறோம். சஃபாரியில் பாருங்கள் எவ்வளோ எலிஃபெண்ட்டு, யானைகள் எல்லாமே இருக்குங்களா. இங்கே விதவிதமான அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த சஃபாரியில். இதுக்கு நம்ம ரேட்டு ஏசி பஸ்ஸு, நார்மல் பஸ் இங்கே சஃபாரி இருக்குது. அதில் நம்ம எது அமௌண்ட் கட்டி அது மாதிரி போகணும். இங்கே பாருங்கள், யானை, யானையோட ஃபேமிலிஸ்லாம் இருக்குங்களா, அப்பா அம்மா ரெண்டு குட்டி யானைஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கரடி பாருங்கள், பியர்னு சொல்லுவாங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, இதை சாப்பிட்டுட்ருக்கு. அடுத்து லயன், சிங்கம் இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே தனியாக இந்த மூங்கல் காட்டில் தனியாக இருக்குது. எவ்வளோ அழகாக நம்ம பக்கத்தில் நேச்சுரலாக நம்ம பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம் இந்த சஃபாரியில். சஃபாரியில் வந்து ரேட் அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜூ போகிறோம். ஜூவில் அதே மாதிரி தான், ஜூவில் அனிமல்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். நம்ம பேர்ட்ஸு அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது யானை, அது வந்து பாதுகாவலர் ஒருத்தர் இருக்காரா, அதை கூட்டிகிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பார்க், இதுதான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்க்கு. இதில் வந்து 50 ரூபீஸ் இங்கே பாரு. இப்போ வந்து இந்த நம்ம பார்க்குக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஆகுறங்கம்மா, எவ்வளோ கேட்டே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மேலே, இந்த பேர்ட்ஸ் எல்லாமே உள்ளக்கிற பட்டர்ஃப்ளை எதுவும் அவுட் சைடு போகாத மாதிரி ஃபுல்லாக கண்ணாடியால் ஃபைபர் அது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃபிஷ் எல்லாமே இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இதுக்கு மட்டும் தனியாக 50 ரூபா இந்த பட்டர்ஃப்ளை பார்க். இது எங்கே இருக்குன்னா பன்னார்கட்டா, அதில் வந்தாங்கன்னா இது மாதிரி எல்லா பிளேஸும் நம்ம பார்த்துடலாம் ஒரு 1 டே. இதில் நல்லா ஃபுல்லாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீ எல்லா வகையான பட்டர்ஃப்ளையும் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, அது எப்படி இருக்கும் எல்லாமே. நீங்கள் இது மாதிரி வந்து பார்க்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ராவல் விஜயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வர அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறோம். இங்கே ஆஃபீஸில் நல்லாயிருக்கும், உள்ளே வந்து பாரு எவ்வளோ வகையான பட்டர்ஃப்ளைல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பன்னார்கட்டா டெம்பிள் தான் பார்க்குறோம். பக்கத்துலேயே 1 டே வந்தீங்கன்னா இது ஒரு 3 பிளேஸ் இருக்குது. இது பன்னார்கட்டா டெம்பிள் தான், எவ்வளோ பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு டெம்பிள். இங்கே இங்கே வந்து ஆஃப்டர்நூனில் வந்து எல்லாருக்கும் உணவு தருவாங்க, உணவகம் வந்து எல்லாருக்கும் இங்கே ஃப்ரீ. இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே வந்து இருக்குது, பெரிய இந்த பெருமாள் அது மாதிரி சாமிகளாக எல்லாமே இருக்குது. உள்ளே பார்க்குறோமா, உள்ள ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு உள்ள பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ். இது ஒரே கதவால் செஞ்சுருப்பாங்க. ரெண்டாம் பக்கம் யானை இருக்கா, பெருமாள் பார்த்திங்களா, நம்ம திருப்பதியெலாம் சொல்லுவோங்களே அது மாதிரி. அது எதாவது கன்னட எழுதியிருக்கு அது தெரியல. நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு பெட்டாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் அந்த தேர் இதெல்லாம் இருக்குதுங்களா. உள்ளே வந்து சாமியை பார்க்குறோம். சாமியை பார்க்குறதுக்கு வந்து இங்கே அலோடு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம் ஃபோட்டோ சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே ஒரு பெட்டாக இருக்குது, மலை, மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை நம்ம பார்க்குறதுக்கு போகலாம் வாங்க. இதை சுற்றி பார்க்குறங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம். பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்குது, பெருமாள் நிறையா சாமி பக்கத்துலேயே இருக்குது, பக்கம் பக்கமாகவே எல்லா நிறையா சாமி இருக்குது. இது பார்த்துட்டுமா, நம்ம ஸ்டெப்பு வழியே நம்ம ஏறி போனோம்னா மேலே பாருங்கள், இது வந்து ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எங்கேருந்து பார்க்குறங்களா அந்த டெம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹில்ஸ், ஆனால் ஸ்டெப்பு அழகாக நல்லா இருக்குது, சேஃபாக இருக்கு. இந்த மழை காலத்தில் வந்து வளர்க்கும், ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாமே ஏறி போகலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நேச்சுரல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த பன்னார்கட்டாவில். நம்ம சிலுக் போலிருந்து பன்னார்கட்டா பஸ் இருக்குது, பன்சங்கிரி, பன்சங்கிரிலேருந்து பன்னார்கட்டா. இங்கே மேலே வந்துட்டோமா, மேலே பாருங்கள் இங்கே எவ்வளோ இவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ எவ்வளோ பெரிய டெம்பிள் கட்டியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம். நல்லாயிருக்கு, இது ஃபுல்லாக நம்ம வீடியோலாம் எடுக்கிறோங்களா. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரம்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆவணிப்பேட்டா பாரு, எவ்வளோ பிரம்மாண்டமாக. அந்த காலத்தை ராமலிங் இவருங்க இருப்பாங்கல்ல, சீதா லக்ஷ்மி, அந் அவங்களோட காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில். அவங்களோட கோவிலில் வந்து கல்வெட்டுலாம் இருக்குங்களே அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதில் எல்லா ஃபுல்லோட இதோட எல்லா ஃபுல் வீடியோவும்
உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம் சரிங்களா. இங்கே எல்லாமே சிவன் தான், ராமலிங்கேஸ்வரா, லிங்கேஸ்வரா, வர் ஆவணிப்பேட்டா, இது மேலே தான் சீதாவோட பசங்க இருக்காங்க லவ் குஷ்கா, அவங்க பிறந்த இடம் தான் இந்த ஆவணிப்பேட்டா. இதுக்கு மேலே தான் அவங்களோட ரூம்லாம் இருக்குது பாருங்க, அங்கே பார்த்தீங்களா, அதான் சீதாவோட வீடு லவ குஷ்கா எல்லாம் பிறந்த இடம். அவங்களோட டெம்பிள் மேலே உச்சியில் வந்து ஒரு டெம்பிள் இருக்கும், இங்கே பார்த்தீங்களா அந்த லக்ஷ்மி எவ்வளோ நல்லா இருக்குது, அதுக்கு ஒரு பூசாரி நல்லா இருக்குங்களா. இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அச்சசர் லேஅவுட்டில் வந்து ஜெகநாதா டெம்பிள். நீங்கள் ஜெகநாதா டெம்பிள் வந்து ஒரிசாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான், அதே அச்சசலான ஒரு டெம்பிள் வந்து நம்ம அச்சசர் லேஅவுட்டை அகராவில் வந்து கட்டியிருக்காங்க. சேம் பார்க்குறீங்களா, இந்த ஜெகநாதா டெம்பிளில் வந்து மூணு சிலை இருக்குங்களா பாருங்கள். அது வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து அண்ணா, நடுவில் இருக்கிறது வந்து அவங்களோட சிஸ்டர், அது பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட தம்பி, இவங்க தான் அவங்களோட ஃபேமிலி. இதை வந்து எதால் கட்டியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு தூய்மையான வேப்ப மரம் அதால் வந்து செதுக்கி இது மாதிரி ஒரு சிலையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ணுவாங்களாம் இதோட சிலையே. இது தூய்மையான வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள். நெக்ஸ்ட்டு நம்ம அது பக்கத்துலேயே பார்க்குறது ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள், 113 அடி உயரமான ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் டெம்பிள், பெங்களூர்லேயே மிக உயரமான ஆஞ்சநேயர் டெம்பிள் இந்த அச்சசார் லேவட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான். இதில் இருந்தால் இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சரி.